ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி கலைசரோ விலாக்ஸ். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் நேற்றுக்கான எபிசோட் பாதி வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆச்சு. அதில் வந்து கூல் சுரேஷுக்கு வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. இந்த வீட்டில் நடக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு ஜோசியம் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மாயாவையும் ஜோய்க்காவையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து காமெடின்னு நினச்சி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாளாக மாயா வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூல் சுரேஷ் சொன்ன வார்த்தையில் வந்து மாயா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் அவங்களோட லைஃப்பை பற்றி, அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஜட்ஜாக இருக்க போகிறது வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க. அப்படி வந்து ஸ்டார்ட், இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து பஸ்ஸர் அமுத்திட்டாங்கன்னா, அப்படி மூணு பஸ்ஸர் அமுத்திட்டாங்கன்னா அவங்க வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைனா அஞ்சு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்கில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்கில் வந்து எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வந்து இதில் யார் நல்லா பேசினாங்கன்னு சொல்லி ஓட் போட்டாங்க. அதில் வந்து அக்ஷயா வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார் அனுப்பி வச்சாங்க. அந்த ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து அக்ஷயாட்ட கொடுக்கறதுக்குள்ளேயே பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சுன்னே தெரில, ஆனால் முட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க ரெண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.